தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி புயல் தாக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிவர் புயல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய புயல் தமிழகத்தில் அதி கனமழையுடன் வரவுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவுள்ளது. பின்னர் அது புயலாக மாறி வரும் 25ஆம் தேதி தமிழகத்தை தாக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் அறிவிப்பு தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி இன்னும் 2 நாட்களில் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. வரும் 25ஆம் தேதி அன்று அது அதி புயலாக மாறி தமிழகத்தை தாக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. புயலானது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே குறைந்த பலத்துடன் கரையை கடக்கிறது. அப்போது 50 கிலோமீட்டரிலிருந்து 75 கிலோமீட்டர் வரையில் காற்று வேகமாக வீசக்கூடும். கடல் பகுதியில் 62 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழைக்கும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 25ஆம் தேதி வரையில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக 23ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்கும். 24ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளில் மிக அதிக கனமழை இருக்கும். அதேபோல ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை இருக்கும். வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களான கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிக அதிக கனமழை இருக்கும். திருச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, ராமநாதபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யும். இதேபோல் வரும் 26ஆம் தேதி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் தென் வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் தாக்கும் மாவட்டங்களில் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தயார் நிலையில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. கடும் மழை எச்சரிக்கை நிலவுவதால் அதற்கு ஏற்ப பொதுமக்கள் தங்களது பயணத்தை வகுத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது.